மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம சந்திரனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப சந்திரனை பற்றி எங்கு இருக்கலாம், சுபத்தன்மை என்ன, யார் நண்பர், எந்த லக்னத்திற்கு நண்பர், யார் எதிரி, என்ன தருவார், எப்படி இருக்கக்கூடாது, ஆதிபத்தியம் காரகத்துவம், இதுதான் கிரகங்களுடைய தன்மை. சந்திரன் எங்கு இருக்கலாம், 12 வீடுகள். சந்திரன் மாதா காரன், அம்மாவை குறிப்பவர். மாதா காரன் உயிர் உறவுகளில் அன்னையை குறிப்பவர். அம்மா நிபந்தனைக்குட்பட்ட சுபர். சரி, இந்த அமைப்புல சந்திரன் அம்மா காரகன், அதாவது போன வாரம் வரைக்கும் சூரியனை பற்றி நம்ம வகுப்பு நடத்தினோம். சூரியனை பற்றி சொல்லும் பொழுது அப்பா காரகன், தந்தை காரகன் சொன்னோம். இங்கே தாயை பிரிக்கக்கூடிய மாதா காரகன், உயிர் உறவுகளில் அம்மாவை பிரிக்கக்கூடியவர், நிபந்தனைக்கு உட்பட்ட சுபர். நிபந்தனைக்கு உட்பட்ட சுபர் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு மட்டுமே அதாவது வளர் தேய் அப்படிங்கிற நிலை அமைப்புகள் இருக்கிறதுனால சந்திரனுக்கு மட்டுமே ஒளித்தன்மையோடு மட்டுமே சந்திரனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒளித்தன்மையோடு இந்த சந்திரனை ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஒளித்தன்மை. சந்திரன் சந்திரன் ஜோதிடத்துல வந்துட்டாலே சந்திரன் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், ஆட்சியா இருக்கிறார், உச்சமா இருக்கிறார், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீச்சமாக இருக்கிறார், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் பலன் அறியும் பொழுது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சந்திர அதியோகத்தின் நாயகன் இவர்தான். சந்திர அதியோகம் அடிக்கடி ஏன் இந்த சந்திர அதியோகத்தை லைவ்லையும் சரி இதுலையும் சரி பிடிக் பண்ணும்போது சொல்றேன், அந்த சந்திர அதியோகம் இருப்பவர்கள் அனைவருமே ஏன் ஒரு உயர் நிலையில் இருக்கிறார்கள், நமக்கு மிக அருகில் இருந்து சூரியனுடைய ஒளியை நமக்கு அதிகமாக சுபத்தன்மையோடு பிரதிபலிக்கக்கூடிய முதல் கிரகம் சந்திரன் தான். ஜோதிஷமே ஒளியாக இருக்கிறதா, ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான், ஒளி கலப்புகள் மற்றும் ஈர்ப்பு விசை தத்துவத்தின் அடிப்படையில் தான் மனிதனுடைய இந்த கா ஒளி என்ன என்ன அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க, காமா கதிர்கள்னு சொல்கிறாங்க. சூரியனுடைய நிறமாலை பிரிகைகளின் அடிப்படையிலேயே சூரியனுடைய கதிர்கள் 7 விதமாக பிரிகின்றன அப்படிங்கிற அமைப்பில் ஒளியின் அமைப்பில் தான் உலகமே இயங்குகிறது, மனித உயிர்கள் இயங்குகின்றன, ஜனிக்கின்றன, மரணிக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே ஒளி தத்துவத்தின் அடிப்படை அமைப்பில் இந்த ஒளி சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை மிக அதிகமாக நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் இங்கே சந்திரன் என்பதால் இந்த சந்திரனுக்கு அதிகமான முக்கியத்துவம். அதனாலதான் அம்மா காரகம்னு சொல்றோம். சந்திர அதியோகம் அப்படிங்கிறது பூரண நிலவு முழுமதி பூரண நிலவு தன்னுடைய முழு விதமான 100% அமைப்பை இங்கே சந்திரனுக்கு நேரே எதிரே இருக்கக்கூடிய 6, 7, 8 பாவகங்கள் அமைப்புல கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல இருக்கின்ற சுப கிரகங்கள் சந்திர அதியோகத்துல மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா பூரண அதியோகத்துல இருக்கும் பொழுது சந்திர அதியோகத்துல இருக்கும்போது நிச்சயமாக சுக்கிரனும் புதனும் இதுல வந்துருவாங்க, எதிரில் வந்துருவாங்க. அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது எதிரில் இருக்க முடியாது. சந்திரன் வந்து அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது சுக்கிரன் புதனும் எதிரே இருக்க முடியாது. ஆக இந்த அமைப்புல சுக்கிரன் புதனும் இருக்கிறது தான் சந்திர அத்தியோகம். இந்த சந்திர அத்தியோகத்தை நான் நிறைய இடங்கள்ல பார்த்து உணர்ந்ததுனால இந்த சந்திர அத்தியோகத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நம்முடைய சுபத்தன்மையின் நாயகனே சந்திரன் தான். உண்மையை சொல்ல போனால் உச்ச குருவை விட ஒளி பொருந்திய பூரண சந்திரன் அதிகமான பலன்களை தரக்கூடியவர். அவர் தான் ஜோதிடத்தின் நாயகன். அம்மா தானே எல்லாமே, அப்பா ரெண்டாவது, அம்மா என்னன்னா நம்ம யாருமே இல்லையே. அம்மா வச்சுத்தான், அம்மா சொல்லித்தான் அப்பா யாருமே தெரிஞ்சது. அம்மாவை தான் முத முத பார்க்கிறோம். தாயின் உடலில் இருந்து வெளியே வந்தவுடன் அமுது ஊட்டுவது, அம்மாவை பார்ப்பது, முதல்ல ஒரு குழந்தை
பாக்குற ஜீவனை அம்மாதான் முதல்ல சாப்பிடுறது, எல்லாமே அம்மாட்டு தானே. அந்த அமைப்பின் அடிப்படையில மாதா காரணாகிய சந்திரன் நாயகன், குழந்தையை கொடுப்பதற்கான உயிரணுக்களை தருவது தந்தையாகிய சூரியன் என்றாலும் கூட, அந்த குழந்தையை கொண்டு வருவது, குழந்தையை பராமரிப்பது, குழந்தையை வளர்ப்பது, குழந்தைக்கு முதன் முதலாக தேவைப்படுகின்ற அத்தனை அமைப்பும் சந்திரன் அப்படிங்கிற அமைப்புல. சந்திரனுடைய சுகத்தன்மை ஜோதிடத்துல ரொம்ப பெரிய முக்கியம். இப்போது நான் சந்ததி பல அவர்கள் அவர் 3, 6, 10, 11 இடங்களில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1, 5, 9, 4, 7 ஆகிய இடங்கள் அவருக்கு நல்ல இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 6, 8, 12 இடங்கள்ல அவர் மறையக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. 2, 11 இடங்கள் அவருக்கு நியூட்ரலான, ஒரு நியூட்ரலான இடங்கள்னு சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாமே மூல நூல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆயினும் எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் நண்பர், எந்த கிரகத்திற்கு எந்த கிரகம் எதிரி, இது போன்ற அமைப்புகளை சூரியனுக்கு சொல்லிக் கொடுத்தா இல்லையா, ஒட்டுமொத்தமாக வேறு விதமான நட்பு பகை உறவுகள் சொல்லலாம். இதை தனித்தனியா இப்பவும் பார்த்துருங்க. சந்திரன் யார் நண்பர், சந்திரனுக்கு யாரை மிகவும் பிடிக்கும் தெரியுமா, மகன். ஆனா இங்கே இதையும் சொல்லிடுறேன், புதனுக்கு சந்திரன் கடும் எதிரி. சந்திர கேந்திரத்தில் வலுப்பெறுகின்ற முதன்மை இவரே புதன்தான். ஏன்னா இந்த சந்திர கேந்திரத்தில், சந்திர கேந்திரத்துக்கும் புதனுக்கும் என்ன சம்பந்தம், சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் புதன், பூமிக்கு அதில் அருகில் இருக்கக்கூடியவர் சந்திரன். இதனால தான் அந்த கேந்திரம். இதெல்லாம் உண்மையில் வீடியோக்குள்ள நான் சொல்லாத விஷயங்கள். சந்திர கேந்திரத்தில் இருக்கும் புதனுக்கு வலிமை அதிகம். ஏன் நான் எழுத்துல கூட எழுதுறேன், ஏன்னா தோணல. சுக்கிரன் சந்திரகேந்திரத்தில் இருக்கும் சுக்கரன் சொல்றதில்ல, சந்திரகேந்திரத்தில் இருக்கின்ற ராகுன்னு சொல்றதில்ல, சந்திரகேந்திரத்தில் இருக்கிற குருன்னு கூட கஜகேசரி யோகமாக சொல்லப்படுகிறது. அது உண்மைதான், சந்திரகேந்திரத்தில் இருக்கின்ற குருவை வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுகிறது. அது வேறு விதமான அமைப்பு. ஆனால் சந்திர கேந்திரம் என்ற உடனேயே அத்தனை விளக்க நூல்களும் புதனை அழுத்தி அழுத்தி சொல்லுகின்றனவே. சந்திரகேந்திரம் நாம என்ன சொல்வேன், அறிவாளியாக ஒருவர் இருக்க வேண்டும் என்று சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்க வேண்டும். இங்கே இப்ப லைவ பார்த்துக்கிட்டு இத்தனை 1000 பேர்களுக்கும் கிட்டத்தட்ட 90% பேருக்கு சந்திரகேந்திரத்தில் இருப்பார், மீதி 10% பேருக்கு சந்திரன் சுகத்துவமாக இருப்பார், வேறு வகையில் இருப்பார். ஜோதிடம் அறிய வேண்டுமெனில் முதல் தகுதியே சந்திரகேந்திரத்தில். அப்ப சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற புதனுக்கு வலிமை அதிகம் ஏன், எந்த லக்னத்திற்கு நண்பர் சொல்லியாச்சு, அப்ப எந்த லக்னத்திற்கு ஆகாத சுக்கிரன், ரிஷப லக்னம், 3rd அதிபதி மாரக அதிபதி, மாரகோடு கெடுதலை செய்வார். இப்போது நான் ஒரு நிலையில ஒரு சொன்னேன், என்ன சொன்னேன்னா, எதிர்த்தன்மை கொண்ட கிரகம்னு சொன்னேன். அந்த எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் என்பதால் சுக்கிரனை பிடிக்காது, அவருடைய நண்பரோட எதிரி இல்லையா, சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நண்பர் குரு, அந்த குருவுக்கு பிடிக்காத கிரகம் சுக்கிரன். நண்பனின் எதிரி என்னுடைய நண்பனின் எதிரி ஏ எதிரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் நண்பனை ஆகவே ஆகாதவன் இவன், என்னுடைய நட்பு உண்மையானது, ஆகவே இவனை எனக்கு பிடிக்காது. சரி, சந்திரனுக்கு சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் என்பதால் ரிஷப துலா லக்னங்களுக்கு அவர், இந்த வார்த்தையை அதிகமாக கவனிங்க, முழு மனதோடு நன்மைகளை செய்ய மாட்டார்.
அவருடைய சுபத்துவ தன்மைகளுக்கு அடுத்ததா அதை வந்துடணும். என்னதான் ஆதிபத்தியங்கள் இருந்தாலும், என்னதான் கொடுக்க கடமைப்பட்டவராக இருந்தாலும், நான் அடிக்கடி சொல்வதை போல கிரகங்களை எப்போது மனித உணர்வுகள் கொண்டவர்களாக, மனித உணர்வு தன்மைகள் கொண்டவர்களாக நீங்கள் எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதுதான் ஜோதிடத்தினுடைய முழு பரிமாணத்தன்மை புரியும். ரெண்டாவது மறுபடியும் சொல்லிடுறேன், கிரகங்களுக்கு என்ன உயிர் கொடுக்குறீங்கன்னா, ஆமாம், பிரபஞ்சத்தில் ஒன்றுக்கொன்று கண்டிப்பாக கனெக்ஷன். இப்போ நம்முடைய உணர்வுகளே கிரகங்களுடைய உணர்வு, கிரகங்களுடைய தாக்கத்தை வச்சு தான் ஒரு மனிதனாக சதைப்பிண்டமாக இப்போது இந்த நிலைமையில் இன்றைக்கு இந்த அமைப்பில் நான் ஒரு லைவில் பேசிகிட்டு இருக்கிறேன். எத்தனையாயிரம் பேர் என்னுடைய லைவை கவனித்து கொண்டு இது பண்ணி வேலை வெட்டி நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு வருடம் இதில் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், அதுவும் நிச்சயமாக ஒரு கிரக அமைப்பின்படி என்றோ வானில் ஃபிக்ஸ் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அதை தான் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் ஜோசியம். ஆக இப்படியே இந்த அமைப்பில் உணர்வு அடிப்படையில் புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே ஜோதிடம் உங்களுக்கு புரியப்படும். இதுதான் பேசிக் விஷயமே. ஆக